ஆல்ரைட், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இப்போ தான் என் சேனல் நல்லா வரீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பத்து நாள் கழிச்சு இப்போ புதுசாக ஒரு வீடியோ போடுறேன். சிங்கப்பூரில் எங்கெங்கயோ தேடி எனக்கு ஒரு அற்புதமான வித்தியாசமான ஒரு பியூட்டிஃபுல் ஹோட்டலை பார்த்துங்க. நான்வெஜ் சைனீஸ் ஹோட்டல் இருக்கிறதுல எங்களோட ஆம்பியன்ஸ் பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க. ஸோ சிங்கப்பூர் போனீங்கன்னா மறக்காமல் லிட்டில் இந்தியா போனீங்கன்னா தேக்கா தமிழகத்தில் இருக்கிற அந்த இடத்துல வந்து இந்த ஹோட்டலை நான் தேடி கண்டுபிடிச்சேன். இருக்கிறது இந்த ஒரு ஹோட்டல் தாங்க. அங்கே வெரி நீட் அண்ட் க்ளீன் அண்ட் பியூட்டிஃபுல். அவங்களோட ஆம்பியன்ஸும் சரி, அவங்களோட குக்கிங் ப்ரிஃபரன்ஸும் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ சிங்கப்பூரில் நான் தேடி அலைஞ்சி ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்ணும் சைனீஸ் ஹோட்டலில் அப்படின்னா இந்த கடை தாங்க. ஸோ சாந்தீஸ் கறி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஒரே ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டேன், அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருந்தது. அண்ட் தென் அதுக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி ஆர்டர் பண்ணி அங்கேருந்து வாங்கிட்டு போய் சாப்பிட்டேன். ஸோ அது எனக்கு அங்கே பிடிச்சிருந்து. அண்ட் தென் அந்த ஒரு ஹோட்டலில் மட்டும்தாங்க ஆல்கோஹால் இல்லாமல் வெறும் ஃபுட்டு மட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது தென் தட் எல்லா ஹோட்டல்லையும் சிங்கப்பூரில் ஆல்கோஹால் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த ஒரு ஹோட்டலில் மட்டும்தாங்க அது கிடையாது. ஸோ இது எனக்கு ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக பிடிச்சிருந்தது. நான் அன்னைக்கு போனது வந்து திங்கக்கிழமைங்க, பட் அதுக்கு முன்னால் ஞாயிற்றுக்கிழமை அந்த ஹோட்டலில் செம்ம க்ரௌடுங்க. அப்பா எவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக ஃபேமிலிஸ்லாம் வந்து உட்காந்து சாப்பிட்றாங்க. இவர் தான் அந்த ஹோட்டலோட மேனேஜரு. ஸோ ரொம்ப அழகாக அற்புதமாக இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, நான் ஒரு சிக்கன் ரைஸ் ஆர்டர் பண்ண போகிறேன். ஸோ ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ண போகிறேன். வெயிட் பண்ணிக்கிற நேரத்தில் அப்படியே உங்களுக்கு அந்த ஹோட்டலில் இருக்க சுற்றி எல்லா இதுவும் காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது பாருங்கள். அண்ட் மோஸ்ட்லி மெயினாக சொல்லணுன்னா சிங்கப்பூரில் எந்த ஹோட்டல் போனீங்கனாலும் அந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஆல்கோஹால் இருக்கும், ப்ளஸ் அவங்களுக்கு ஃபுட்டும் இருக்குது அங்கே. பட் இந்த ஒரு ஹோட்டலில் மட்டும்தாங்க வந்து அந்த இது கிடையாது. ஒரு சில ஹோட்டல் இருக்குனாங்க, பட் ஆனால் எனக்கு இந்த ஹோட்டல் ரொம்ப பிடிச்சிருந்தது. சவுத் இண்டியன் சைனீஸ்ன்னு நினைக்கிறேன். இது சம்மோட்டை ஒரு நல்லா இருந்தது. இது வந்து அவங்களோட மெனு இது பாருங்கள். ஸோ டீட்டெயிலாக எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். எல்லாமே ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் மறக்காமல் லிட்டில் இந்தியா போனீங்கன்னா இந்த ஹோட்டல் எங்கே, சாந்தீஸ் கறி ஹோட்டல் எங்கே இருக்குன்னு கேட்டு போயிட்டு வாங்க. ரொம்ப நீட் அண்ட் க்ளீன் பியூட்டிஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. நான் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் அங்கே விசிட் பண்ணாங்க. அந்த 3 மாதத்தில் எனக்கு எங்கேயுமே ஒரு நல்ல சாப்பாடு கிடைக்கல. எங்கேயுமே வந்து எனக்கு பிடிச்ச மாதிரிலாம் பார்த்து இந்த ஒரு ஹோட்டலில் மட்டும்தான் எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ ரொம்ப நீட் அண்ட் க்ளீன் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. அண்டு மோர் ஓவர் பாருங்கள், அவங்களோட மெனு கார்டில் ரேட்லாம் கூட ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் போனீங்கன்னா மறக்காமல் இந்த ஹோட்டலில் போயிட்டு இது பண்ணுங்க. ஸோ யூ ஆர் வெல்கம் டு திஸ் ஹோட்டல். அண்ட் அந்த மேனேஜர்கிட்ட நான் கடைசியாக பேசியிருந்தேன். ஸோ அவரும் என்கிட்ட கொஞ்சம் நல்லா இன்ட்ராக்ட் பண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பேசினார் ஆஸ் ஏ மாஸ்டர். ஸோ எனக்கு இந்த ஹோட்டல் ரொம்ப பிடிச்சிருந்தது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் எங்கேயுமே ஃபுட்டு சரியில்லைங்க. ஸோ அந்த ஊரில் இருக்கவங்களுக்கு ஓகே, பட் எனக்கு தெரிஞ்சு இந்தியன்ஸ் ஆஸ் தமிழனாக நான் போனால் எனக்கு இந்த ஹோட்டல் ரொம்ப பிடிச்சிருக்கு. பாருங்கள் என்னென்னமோ இருக்குது பாருங்கள் அந்த மெனுவில். அப்படியே செக் பண்ணிவிட்டே வாங்க. ஸோ நான் ஆர்டர் பண்ணி சிக்கன் ரைஸ் வரப்போது இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அங்கே ஒரு தம்பி வந்து தமிழ் மேனேஜரும் நல்ல தமிழ் பேசுகிறாரு. ஸோ அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணி இப்போ நான் வந்து சாந்தீஸ் கறியில் ஆர்டர் பண்ணிட்டேன். வெயிட்டிங் ஃபார் சிக்கன் ரைஸ். எஸ் சண்டேஸ் நான் ரொம்ப பிஸியாக இருக்குங்க இந்த ஹோட்டலு. நிறைய கப்புள்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாமே உட்காந்து சாப்பிட்டுட்டு போகிறாங்க. ஸோ நம்ம அப்பப்போ தலையை காமிச்சு உங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிடுறேன். எஸ் வந்துகிட்டே இருக்குது. எங்கே இருக்குது எங்கே இருக்குது எனக்கு தேவையான அந்த சிக்கன் ரைஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எக்ஸலண்ட்டாக பண்ணியிருந்தாங்க அந்த தம்பி. ஐ திங்க் இவர் மாஸ்டராக இல்லை உள்ள யார் மாஸ்டர் தெரில. ரொம்ப அழகாக நீட் அண்ட் க்ளீனாக பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ ரசித்து ரசித்து சாப்பிட்டாங்க. முன்னாள் சாப்பிட்ட அந்த அனுபவம் மறுநாள் வந்து இந்த ஹோட்டலில் நிறுத்தி வந்து சாப்பிட வச்சது. வந்துடுச்சு எங்கே இருக்குது எங்கே இருக்குது கிட்டது வந்துச்சு. ஹாய் சொன்ன அந்த தம்பிக்கிட்ட, தம்பிக்கிட்ட உன் பேர் என்னப்பான்னு கேட்டேன். கேட்டுட்டு அப்படியே நம்ம வழக்கம் போல் நமக்கு என்ன முக்கியம், சாப்பாடு தான் முக்கியம். எஸ் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அந்த சிக்கனை, எவ்வளோ அழகாக போட்டு ரொம்ப அழகாக சூப்பராக அந்த சிக்கன் ரைஸை நமக்காக பண்ணியிருக்காங்க. எஸ் அப்படியே சாஸ் அப்ளை பண்ணி கொடுத்தாங்க. அடுத்தது என் வேலையை வழக்கம் போல் நான் காமிச்சிட்டேன். என்ன ஒரு உண்மையிலே நல்லா இருந்ததுங்க அவங்களோட ஆம்பியன்ஸ். சவுத் இண்டியன் ஹோட்டலாங்க? சவுத் இண்டியன் ஹோட்டலா? சைனீஸா? இந்தியன் சைனீஸா? ரொம்ப நான் நேற்று முன்னே வந்து பிரியாணி வாங்கிட்டு போயிருந்தேன், ரைஸ் வாங்கிட்டு வந்தேன், சூப்பராக இருந்தது. அதனால சரி வந்து போகலாம் அப்படின்னு வந்தேன். உங்கள் பேர் என்ன? சூப்பர்ண்ணா, ரொம்ப நல்லா பண்ணுறீங்களா, நீட்னஸ்லாம் நல்லாயிருக்கு, சூப்பராக பண்ணுறீங்க. மற்ற ஹோட்டலை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டாக பண்ணுறீங்க. அதனால தான் நான் வரேன். ஏன்னா நான் வந்து ஒரு மாஸ்டர், நான் ஊரில் நான் ஹோட்டலாக வச்சுருக்கேன். ஸோ அதனால் இங்கே வந்து இந்த இது பார்த்தோன்னா ஆம்பியன்ஸ் பார்த்தோன்னா நல்லா இருக்கு.
நாளைக்கு ஊருக்கு போகிறேன். ஸோ அதனால் வந்தேன். இது வரையும் நான் வந்து எந்த ஹோட்டலும் ப்ராப்பராக இல்லை சிங்கப்பூரில் போய் சாப்பிட்டதில். இந்த ஒரு ஹோட்டலில் தான் நல்லாயிருக்கு. நான் ஒரு யூடியூபர். நான் முதலே இருந்ததுன்னா உங்களுக்கு ஏதாவது இது பண்ணி கொடுத்துட்டு போயிருப்பேன், ப்ரொமோஷன் எதாவது பண்ணி கொடுத்துட்டு போயிருப்பேன். ஏன்னா எனக்கு அங்கே டாமண்டில் நிறைய பேர் இருக்காங்க, 1000+ பேர் இருக்காங்க தமிழர்கள். இப்போ சொல்லியிருந்தா நிறைய பேர் இப்போ வராங்க. உங்களுக்கு சாட்டர்டே சண்டே பிஸியாக தானே இருக்குது? ஆமாம்மா, பிஸியாக இருந்தது. ஓகே 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 சரிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா, வணக்கம்ண்ணா, தேங்க்யூ.